ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஸ்பெயினைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் கணவர் கண்ணெதிரே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. நாட்டுக்கே களங்கத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படுமா? பிரேசிலில் பிறந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர் இந்த பெண். இவரும் இவரது கணவரும் பைக்கில் உலகை சுற்றும் சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் 66 நாடுகளுக்கு மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்திருக்கிறார்கள். இதுவரை சுமார் 170,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்துள்ளதாக அவர்களது சமூக ஊடக பதிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவுக்கு வருகை தந்த அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு நேபாளம் வழியாக ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டனர். இந்த தம்பதி கடந்த 6 மாதங்களாக இந்தியாவில் தங்கி சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் காஷ்மீர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கும் சென்றுள்ளனர். தனித்தனி மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் இவர்கள் இறுதியாக ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். பீகார் வழியாக நேபாளம் செல்ல வேண்டும் என்பது அவர்களின் திட்டமாக இருந்தது. மார்ச் 1 இரவு அவர்கள் தும்கா மாவட்டத்தில் உள்ள குர்மஹாட் என்ற சிறிய கிராமத்தில் சாலையில் இருந்து சிறிது தொலைவில் ஒரு கூடாரம் அமைத்து உறங்கினார்கள். அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் கூடாரத்திற்குள் நுழைந்து இருவரையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த பெண்ணின் கணவரை தாக்கிய கும்பல் பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த சம்பவத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அவர்கள் இருவரும் தட்டு தடுமாறி அரை மயக்கத்துடன் சாலைக்கு வந்தனர். பிறகு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் நடந்ததை கூற அவர்கள் சரையாகாட் மருத்துவமனைக்கு இருவரையும் அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீஸ் உயரதிகாரிகள் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்று இரவோடு இரவாக குற்றவாளிகளில் ஒருவரை பிடித்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மற்ற குற்றவாளிகளின் அடையாளமும் தெரிய வந்தது. இதுவரை 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மற்றவர்களும் விரைவில் பிடிபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் தன் கணவருடன் கண்ணீர் வீடியோ வெளியிட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 4 பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்படுகின்றனர். கடந்த 9 ஆண்டுகளில் 13,533 வல்லுறவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கப்படாததால் மீண்டும் மீண்டும் பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் நடந்து வருவதாக பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டுக்கே களங்கம் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.